எதிரிகளோட வான் படைத்தளங்களை தாக்குறதுக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஏவுகணைகள் இருக்கு. அது ஆபரேஷன் செந்தூர்ல நம்ம உலகத்துக்கே நிரூபிச்சு காமிச்சோம். ஆனா வான் படைத்தளங்களை தாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எதிரிகளோட சர்ச் அண்ட் டிராக்கிங் ரேடார்ஸ், அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ் அண்ட் அவங்களோட கமாண்ட் சென்டர்ஸ், இதை தாக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரோலுக்குன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாருமே தனியா ஏவுகணைகள் வச்சிருப்பாங்க. அந்த ஏவுகணைகளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் காமனாக அந்த ஏவுகணைகளை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஆர் சீட் மிசைல்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஏவுகணைகளோட நோக்கம் அப்படின்றது வெறும் ஒன்று தான், எதிரிகளோட கம்யூனிகேஷன், கமாண்ட் மற்றும் அவங்களோட ரேடார்ஸ் இது எல்லாத்தையுமே காலி பண்ணுறது. அதாவது எதிரியோட கண்கள், வாய் மற்றும் காதுகள் இது எல்லாத்தையும் போரோட ஆரம்பத்திலேயே அடிச்சிட்டாங்க அப்படின்னா எதிரி ஸ்தம்பிச்சு போயிடுவான். அந்த டைமில் இவங்களோட போர் விமானங்கள் உள்ளே போகுதுன்ற பட்சத்தில் அதற்கு எதிரான கவுண்டர் மெஷர்ஸில் எதிரிகளால் சரியான நேரத்தில் இயங்க முடியாது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட். ஸோ அதன்படி டெட் அண்ட் ஷீட் மிஷன்ஸுக்குன்னு சொல்லி உருவாக்குற ஏவுகணைகள் ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாமே பேசிவ் ரேடார் ஹோமிங் முறைகளை பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வார்ஹெட்ஸை கொண்டுட்டு போகும். ஒரு வார்ஹெட் எதிரியோட ரேடார் நிலைகளை போய் தாக்குற மாதிரி இருக்கும், இன்னொரு வார்ஹெட் எதிரிகளோட பங்கர்ஸை தொலைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில வார்ஹெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிரிகளோட ரன்வேஸை வந்து டோட்டலாக பயன்படுத்த முடியாதபடி மாற்றக்கூடிய வார்ஹெட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பல வார்ஹெட்ஸ் காம்பினேஷன் இருக்குது. இது போக சீக்கர் காம்பினேஷனும் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ இந்தியாவோட ஆன்டி ரேடியேஷன் ஆர் டெட் சீட் மிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரம் சீரீஸ். ருத்ரம் சீரீஸில் ருத்ரம் 1, 2, 3 இந்த மூணுமே டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சமீபத்தில் டிஆர்டிஓவோட சீஃப், இப்போ இந்தியன் மீடியாவுக்கு முன்னாடி, ருத்ரம் 4 டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் ருத்ரம் 4 வந்து கூடிய சீக்கிரம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். அது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம ருத்ரம் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ருத்ரம் 4 என்ன தான் இண்டக்ட் ஆனாலும் எந்த பயனும் இல்லை இந்திய விமானப்படைக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது ஏன் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ் ஏற்காலும் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ருத்ரம் 4 பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ருத்ரம் 4 அப்படின்றது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை. அதோட டெர்மினல் ஃபேஸில் மார்க் 5க்கு மேலே பயணிக்கிற மாதிரி தான் இந்த ஏவுகணையை முழுக்க முழுக்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ருத்ரம் 4 அஃபிஷியலாக வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் ஏவுகணையில் டிஆர்டிஓ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏவுகணையோட ரேஞ்சுன்றது 1000-1500 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றது பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த கருத்து. பட் இப்போ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ அவங்களோட ஃபோக்கஸை வந்து கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லாங் ரேஞ்ச் கிட்ட இருந்து இப்போ ஷார்ட் ரேஞ்ச், ஹை ஸ்பீட் அப்படின்ற கேட்டகரி பக்கமாக திரும்பியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவாக சப்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிற மாதிரி ஏவுகணை டிசைன் பண்ணோம்னா மட்டும்தான் அந்த ஏவுகணைக்கு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ரேஞ்சை கொடுக்க முடியும். தரையிலேருந்து லான்ச் பண்ணுற ஏவுகணைக்கு வெயிட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது கிடையாது. ஆனால் யாரிலேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதற்கு வெயிட் கன்ஸ்ட்ரெயின்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது போர் விமானங்களால் ஒரு அளவுக்கு மேலே ஏவுகணையோட எடை இருந்தால் அதை தூக்கிட்டு சுமக்க முடியாது. ஸோ ஏர் லான்ச்டு வேரியண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டில் தான் இருக்கணும். அப்போது இந்த வெயிட் பெய்லோட் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ஒரு ஏவுகணையை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ரேஞ்ச் வேணும்னா அது சப்சானிக் இல்லை சூப்பர்சானிக் ஏவுகணையாக தான் இருந்தாகணும். இல்லை உங்களுக்கு ஷார்ட்டர் ரேஞ்ச் இருந்தால் போதும், எனக்கு ஹை ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஏர் லான்ச்டு வேரியண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ டிஆர்டிஓ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ருத்ரம் 4 அப்படின்றது மார்க் 5 வேகத்தில் பயணிக்கும், 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஐஆர் சீக்கர்ஸ் மற்றும் பேசிவ் ஹோமிங் சீக்கர்ஸோட உதவியால் இதால் எதிரிகளோட ரேடார் நிலைகள் மற்றும் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த தாக்க முடியும். டெர்மினல் ஃபேஸில் மார்க் 5 ஸ்பீடு இருக்கிற காரணத்தினால் இது லான்ச் ஆயிருச்சுன்ற பட்சத்தில் இதை இடைமறித்து அடிக்கக்கூடிய தொழில்நுட்பம்ன்றது உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை. பை தியரி வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான அட்வான்ஸ் சிஸ்டம் மேக்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாடை சொல்லலாம், இல்லை S-400, S-500 ஆர் சைனீஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ தியரி இவங்க ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக இதுவரைக்கும் ஹைப்பர்சானிக் வார்ஹெட்ஸை யாருமே இன்டர்செப்ட் பண்ணி காட்டவில்லை. ஃப்ளூக்கில் ஒரு 50% or 40% ப்ராபபிலிட்டி தான் இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்குது. மித்த ஏவுகணைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 80-90% கில் ரேட் ப்ராபபிலிட்டி கிடைக்கும் நமக்கு.
ஸோ இவ்வளவு தூரம் டெட்லியான ஒரு ஏவுகணை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதுவும் குறிப்பாக கூடிய சீக்கிரம் இது இண்டக்ட் ஆயிரும் அப்படின்றப்ப ஏன் இதனால் இந்திய விமானப்படைக்கு எந்த பயனும் இல்லைன்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், இந்திய விமானப்படை இந்த ஏவுகணையை ஏவணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் எதிரிக்கு பக்கத்தில் பறந்தாகணும். அப்படி பறக்கிறப்ப எதிரி கண்டிப்பாக நம்மளோட போர் விமானங்களை அழிக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி முயற்சி பண்ணுறப்ப எதிரிக்கிட்டேருந்து தப்பிச்சு இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட போர் விமானங்களில் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் சென்சர்ஸ் அண்ட் ஸ்வீப்ஸ் இருந்தாகணும். இன்றைக்கு தேதிக்கு இந்தியா கிட்ட AESA ரேடார் அப்படின்றது நம்மளோட தேஜஸ் மாக்-1 விமானத்திலையும் ரஃபேல் விமானத்திலையும் மட்டும்தான் இருக்குது, அண்ட் ஒரு சில MiG-29 ஏர்க்ராஃப்ட்ஸ்லையும் இருக்குது. அதை தாண்டி எந்த விமானத்திலையும் AESA ரேடார் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாமே ரஃபேல் மற்றும் தேஜஸ் மாக்-1 ஏவுக்கு மட்டும் லிமிட்டடாக இருக்குது. நம்மளோட Su-30 விமானங்களை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த அப்கிரேட் பேக்கேஜில் சக்தி வாய்ந்த AESA ரேடார் வருது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர்ஸ்லாம் வருது. பட் ஸ்டில் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எந்த சுக்காயிலையுமே AESA ரேடார் பொருத்தப்படாது. ஸோ இந்த Rudram-4 நம்ம உருவாக்கி முடித்தாலும் இந்த Rudram-4 நம்மளோட விமானப்படைகளில் இருக்கிற சுக்காய் மிராஸ் 2000 ரஃபேல் விமானங்கள் ஆர் தேஜஸ் மாக்-1 அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்டகிரேட் பண்ணாலும் இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணக்கூடிய விமானங்களை நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்கு தேவையான சென்சர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணாத வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு சரியான முறையில் பயன்படாது. அப்போ எப்போதான்டா இந்த பிளாட்ஃபார்ம் டெட்லி ஆகும்? இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் உருவாக்காமல் கூட என்னென்ன நம்ம உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய விமானப்படைக்கு தேஜஸ் மாக்-1 டெலிவரி மற்றும் Mach-2 டெலிவரி கூடிய சீக்கிரம் முடிஞ்சாகணும். அதற்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஏன்னா இந்த செய்தியை சொன்ன DRDO சீஃப் கூடவே இன்னொரு செய்தியை சொல்கிறாரு, 83 தேஜஸ் மாக்-1 விமானங்களை நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த 83 ஏர்க்ராஃப்ட் மொத்தமும் 3 வருஷத்தில் டெலிவரி ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. இது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்டு. ஏன்னா தற்போதைய நிலைமையில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை உயர்த்தவே இல்லை. இப்போ வரைக்கும் 25 விமானங்கள் பெர் இயர் அப்படின்ற டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணலை. ஏன்னா தான் 25 ஏர்ஃப்ரேம்ஸ் அவங்க உருவாக்கணும்னா ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அதற்கு இணையாக 30 என்ஜின்ஸை கொடுத்தாங்கன்னா அப்போ தான் 25 ஏர்ஃப்ரேமே வெளியே தள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்ப இவர் 3 வருஷத்தில் இந்த 83 விமானங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா நமக்கு இந்த Rudram-4 மாதிரியான ஏவுகணையை சரியாக பயன்படுத்த முடியும். நம்மக்கிட்ட போதுமான ஏரியல் ஆசட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அந்த ஏவுகணைகளை முழு திறனோடு நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ ஏர்ஃப்ரேம்ஸை வெளியே தள்ளியாகணும் மற்றும் நம்மளோட சுக்காய் அப்கிரேட் பேக்கேஜையும் சீக்கிரம் முடிச்சாகணும். இது ரெண்டுத்தையும் நம்ம முடித்தோம்னா மட்டும்தான் இதுக்கடுத்து Rudram-5, 6 சொல்லி எத்தனை ஏவுகணை வந்தாலும் அதை நம்மளால் முழுமையாக பயன்படுத்த முடியும். அதை இந்த காணொலியில் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமர்ஷியலில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TVDS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உறக்கும். நன்றி, வணக்கம்.